ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வரும் 29ஆம் தேதி முதல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் கமல்ஹாசன். சென்னை, ஈரோடு, சேலம், கோவை உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். தூத்துக்குடியில் பிரச்சாரத்தை தொடங்கினார் கனிமொழி. பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரிப்பு. தமிழகம் ஒருபோதும் மணிப்பூராக மாறிவிடக்கூடாது என்பதை மனதில் கொண்டு வாக்களிக்க கோரிக்கை. மனிதர்களாக ஒற்றுமையாக வாழ வேண்டும். தமிழ்நாடு மணிப்பூராக மாறிவிடக்கூடாது என்பதை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் சகோதரிகளும் மனதிலே இருத்தி வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுக்கு மக்களின் ஆதரவு பெருகி வருவதாக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் ராதிகா பேச்சு. 50 ஆண்டுகளில் திராவிட கட்சிகள் எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. பிஜேபி ரன் பண்ற ஸ்டேட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டாக்ஸ் கம்மி பண்ணிட்டு பெட்ரோல் விலையை கம்மி பண்ணிருக்காங்க. அது ஏன் இங்க தமிழ்நாட்டில் அது வந்து வழிநடத்தல? டாக்ஸ் குறைஞ்சா நான் உங்களுக்கு பெட்ரோல் விலை குறையும்ல. பட் என்னன்னா, இவ்வளோ கடனில் இருக்கிற இந்த ஸ்டேட்டை வேற எப்படி நடத்த முடியும்? டாக்ஸ் போட்டு தானே நடத்த முடியும். நீட் தேர்வெழுதும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்று முதல் மீண்டும் பயிற்சி தொடக்கம். பொது தேர்வு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பயிற்சி வகுப்புகள் மீண்டும் தொடங்குவதாக பள்ளிக்கல்வித்துறை தகவல். மொழி பாடங்களுக்கான தேர்வுடன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்குகின்றது. தமிழகம் முழுவதும் 900,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பதால் ஏற்பாடுகள் மும்முரம். பங்குனி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கில் குவிந்த பக்தர்கள் அண்ணாமலையாரை தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் சென்றனர். தூத்துக்குடி மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட கன்னியாகுமரி மீனவர்கள் 86 பேர் விடுவிப்பு. 6 நாட்களாக பிரச்சினை நீடித்து வந்த நிலையில் அமைச்சர் கீதா ஜீவன் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு. பங்குனி உத்திர விழாவையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருக்கல்யாணம். நள்ளிரவு நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். விழுப்புரம் பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பிரச்சாரம். குடிசைகள் இல்லாத மாவட்டமாக விழுப்புரம் மாவட்டத்தை உருவாக்குவோம் என பேச்சு. நமது மாவட்டம்தான் குடிசை அதிகமாக இருக்கிற மாவட்டம். இந்த குடிசை இல்லாத கிராமங்கள், ஒரு குடிசை கூட இல்லை இந்த மாவட்டத்திலே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் செய்வோம். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. அனைவரின் வாழ்விலும் புதிய ஆற்றலையும் புதிய உற்சாகத்தையும் ஹோலி கொண்டு வரட்டும் என சமூக வலைதளத்தில் பதிவு. தலைநகரில் குளிரின் பிரச்சினை சரி செய்யும்படி கெஜ்ரிவால் தனக்கு உத்தரவிட்டதாக டெல்லி அமைச்சர் அதிஷி தகவல். தங்கள் கஸ்டடியில் இருக்கும்போது உத்தரவு பிறப்பித்தது எப்படி என அமலாக்கத்துறை விசாரணை. ஆடவர் உலகம் வீட்டில் உதயம்.
உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.